அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். கோட்டாபயவுக்கு ஐநாவில் முக்கிய பதவி வெளியான அறிவிப்பு. மஹிந்த தலைமையிலான கூட்டங்களை நிறுத்திய பொதுஜன பெரமுன. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் இந்தியாவிற்கு திடீர் விஜயம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கிடைத்த உத்தரவு, அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நளினி கூறியுள்ள விடியம். பிரபல இந்தி திரைப்பட நடிகரை பயன்படுத்தி பாரிய மோசடியை திட்டமிட்ட திலினி பிரியமாளி. நாட்டிற்கு கிடைக்கும் அதிகமான டாலர் அறிமுகமாகும் புதிய திட்டம். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு தடை, உரிய பெறுமதியை விட குறைந்த விலைக்கு விற்கப்படும் வாகனங்கள். அரசியல் பிரவேசம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் புதல்வரின் தீர்மானம். புலம்பெயர் தமிழரின் ஒத்துழைப்பை பெற இலங்கை அரசாங்கத்துக்கு அருத்தந்தை சக்திவேல் வழங்கும் ஆலோசனை. ஞான அக்காவுக்கு போலீசாரின் விசேட பாதுகாப்பு, முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இலங்கை வாழ் மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் மேன்மை உரிமைகள் அமைப்பின் அறிவிப்பு. இலங்கை இந்தியாவிற்கு இடிப்பட்ட ராமர் பால விவகாரம், உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தனக்கு தானே கிரீடம் சூடி தர்மராஜ்யத்தை ஆலயை தணிக்கும் பீக்கு. நாட்டின் இருப்புக்கு பாதுகாப்பு மூலோபாய திறன்கள் முக்கியமாகின்றது ஜனாதிபதி. 3 விடுதலை புலி ஆதரவாளர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல், என்ஐஏ தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு இலங்கை தூதரக சேவையில் பணி ஒன்றினை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்குமாறு அரசாங்க முக்கியஸ்தர்களிடம் அண்மையில் அவர் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியின் பதிவிடம் மற்றும் அலுவலகம் என்பன அமெரிக்காவின் நியூயோர்க்கில் அமைந்துள்ளன. அமெரிக்க குடியுரிமை பெற்றிருந்த கோட்டாபய ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது குடியுரிமையை ரத்து செய்தார். நாட்டில் நடந்த எதிர்ப்பு போராட்டங்கள் காரணமாக ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகிய கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு செல்ல விசா கோரி விண்ணப்பித்திருந்தார். எனினும் அமெரிக்கா அவருக்கு விசா வழங்க மறுத்துள்ளது. இவ்வாறான நிலையில் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி கோட்டாபய ராஜபக்ச நியமிக்கப்பட்டால் அவருக்கு மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். கோட்டாபய ராஜபக்சவின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் அமெரிக்க பிரஜைகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக தற்போது முன்னாள் பிரதமர் நீதியரசர் மோகன் பீரிஸ் கடமையாற்றி வருகிறார். ஸ்ரீலங்கா புதியன பெருமுன ஆரம்பித்து நடத்தி வந்த சாம்பலில் இருந்து எழுபோம் என்ற தலைப்பிலான கூட்டத்துடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பொதியன பெரமுனவின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் அந்த கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. கழுத்துறை, நாவலப்பட்டி மற்றும் புத்தளம் ஆகிய 3 இடங்களில் அண்மையில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிலவும் நிலைமையின் அடிப்படையில் அரசியல் கூட்டங்களை நடத்துவது பொருத்தமாக இருக்காது என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து கூட்டங்களை தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் கட்சி தொடர்பில் ஆராய்ந்து கட்சியை ஒருங்கிணைத்து அதன் பின்னர் கூட்டங்களை நடத்துவது பொருத்தமானதாக இருக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் இந்தியாவுக்கு திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவின் கூடலூர் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் பொன்ஜெயசீலனின் அழைப்பின் பேரில் அவர் இந்தியா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் டென்டி தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பினர் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு பெற்று தருமாறு உதவி கோரியுள்ளனர். இதற்கு மேவே அவர் இந்தியா சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 வருட காலமாக சிறை தண்டனை அனுபவித்த 6 பேர் நேற்று தினம் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நளினி லண்டனில் வசித்து வரும் தன்னுடைய மகள் கரித்ராவுடன் வாழ விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் நளினி முருகன், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் சாந்தன் ஆகிய 7 பேரும் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனையை அனுபவித்து வந்தனர். பேரறிவாளன் கடந்த மே மாதம் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் ஏனைய 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பு கிடைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
அவர் மேலும் கூறுகையில், பேரறிவாளனின் விடுதலைக்கு பிறகு ஆறு பேரும் விடுதலையாப்போம் என நம்பிக்கை இருந்தது. தற்போது நாம் விடுதலை செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. 32 ஆண்டுகளாக மறக்காமல் இருந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி. 32 ஆண்டுகளாக சிறையில் இருந்தோம், இனிமேல் என்ன சந்தோஷம். ஆறு பேரும் அவரவர் குடும்பத்துடன் சேர உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. என் மகள் ஹரிதாவுடன் வாழ விரும்புகிறேன். என் மகள் சொல்வதை வைத்து இனி என்ன செய்ய வேண்டும் என்று நடவடிக்கைகளை எடுப்பேன் என கூறியுள்ளார். மேலும் நளினியின் மகள் ஹரித்ரா தற்போது லண்டனில் மருத்துவராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனை இலங்கைக்கு அழைத்து மிகப்பெரிய நிகழ்ச்சி ஒன்றை நடத்த தெக்கோ நிறுவனத்தின் உரிமையாளரான திலினி பிரியமாளி திட்டமிட்டிருந்ததாக குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினர் கண்டறிந்துள்ளனர். செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், அரசியல்வாதிகள், நடிகர் நடிகைகள் பௌத்த பிக்குகளை ஏமாற்றி பெற்றுக் கொண்டு கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு கொழும்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் திலினி பிரியமாளியை குற்றவியல் விசாரணை திணைக்களம் கைது செய்ததாக அதன் உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். பிரபல இந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் உட்பட பல பிரபல நடிகர் நடிகைகளை அழைத்து நடத்தப்படவிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல பிரபலமான நபர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் திட்டமிட்டிருந்ததாக தெரிய வருகிறது. திலினி பிரியமாளியின் தேக்கோ திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த மாயாஜால என்ற திரைப்படத்தின் விழா ஒன்று கடந்த மார்ச் மாதம் 19 தேதி செங்கிலா ஹோட்டலில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு 3,50,00,000 ரூபாவுக்கு மேல் செலவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் கண்டறிந்துள்ளது. இலங்கை திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய செலவில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பிரபல நடிகை மௌனி ரோய் உட்பட நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கிடைத்த பிரபலத்தை பயன்படுத்தி தில்லி பிரியமாளி தமது மோசடி திட்டத்தை வேகப்படுத்தியுள்ளார் என்பது விசாரணை தெரிய வந்துள்ளது. அத்துடன் பிரபல இந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் தலைமையிலான நிகழ்ச்சியின் மூலம் கிடைக்கும் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட திலினி பிரியமாளி திட்டமிட்டிருந்ததாகவும் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். புலம்பெயர்ந்த இளைஞர்களால் நாட்டுக்கு அனுப்பும் பணம் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதத்தில் புலம்பெயர்ந்த இளைஞர்கள் அனுப்பும் பணமானது 355.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. 2021 இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 12% அதிகரித்துள்ளது. அதாவது 38 மில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் மாதம் வரையிலான மொத்த எண்ணிக்கை தற்போது சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. 2022 புலம்பெயர்ந்த இளைஞர்களிடமிருந்து நாட்டிற்கு 2,929.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பப்பட்டுள்ளது. இதேவழி உத்தியோகபூர்வமாக இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் அனுப்பும் அந்நிய செலாவணிக்கான புதிய ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி ஒரு பரிவர்த்தனையின் மூலம் ஒவ்வொரு 20,000 அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை அனுப்புவதற்கு 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி உரிமை பெற்ற வாக்குகளிலிருந்து பணம் அனுப்பும் முகவர்களால் விதிக்கப்படும் பரிவர்த்தனை செலவை திருப்பிச் செலுத்த இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த ஊக்குவிப்பு திட்டம் உரிமம் பெற்ற வங்கிகளில் பராமரிக்கப்படும் ரூபாய் கணக்குகளுக்கு பெறப்படும் பணம் மற்றும் கர்மபீடம் மூலம் பெறப்படும் பண ரசீதுகளுக்கு மாத்திரமே பொருந்தும் என மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. வாகன விற்பனையின் போது வாகன தரகர்கள் சட்டவிரோதமான ஆதாயங்களை ஈட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை சந்தையில் வாகனங்களின் விலையில் கடுமையான வீழ்ச்சி பதிவாகி வருவதாகவும் அத்துடன் மிக வேகமாக வாகனங்களின் விலை வீழ்ச்சியடைந்து வருவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் மாக்சியோ, பிரீமியோ, ரைஸ், சிஎச்ஆர், வெசல் வேகனார், ஃபாசோ, வேட்ஸ், கிரேஸ் போன்ற பல வகை கார்களின் விலைகள் குறைந்து வருவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குளந்துங்க முன்னதாக தெரிவித்திருந்தார். இலங்கையின் வாகன இறக்குமதிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டமை காரணமாக தற்போது குறைந்த விலைக்கு வாகனங்களை விற்கும் நிலை அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தற்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய பெறுமதியை விடவும் குறைந்த விலைக்கு வாகனங்களை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். என்னும் இந்த சூழ்நிலையிலும் வாகன தரகர்கள் சட்டவிரோதமாக ஆதாயங்களை ஈட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்றபோதும் வாகன உதிரிப்பாகங்களின் விலைகள் சுமார் 500% அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் தாம் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஒன்றிணைந்த போக்குவரத்து தொழிற்சங்க மையம் நேற்றைய தினம் நுகர்வோர் அதிகார சபையில் முறைப்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் அவரது புதல்வர் விமுக்தி குமாரதுங்க ஆகியோர் நவலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக அரசியலில் ஈடுபடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றது.
நவலக்க சுதந்திர கட்சியின் கபக மாவட்ட தலைவராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் அவரது புதல்வர் விமுக்தி குமாரதுங்க அத்தனகல தொகுதியின் அமைப்பாளராக பொறுப்பேற்க உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் குமாரவேல்கம தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் மேற்படி முடிவு குறித்து கருத்து வெளியிட்டுள்ள குமாரவேல்கம முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மற்றும் அவரது புதல்வர் விமுக்தி குமாரதுங்கமாக தான் பல பிரச்சனைகளில் சிக்கியுள்ளதாக கூறியுள்ளார். நவலங்க சுதந்திர கட்சி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆசையுடன் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்பதுடன் அந்த கட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ஆதரவு வழங்கி செயற்பட்டு வந்தார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குடன் தொடர்புபட்டவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த 30 வருட காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களை இந்தியாவின் உச்சநீதிமன்றம் அவர்களின் நன்னடத்திய அடிப்படையில் விடுதலை செய்திருப்பதை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு மகிழ்ச்சியோடு வரவேற்று பாராட்டுகின்றது. இவர்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தமிழக அரசாங்கம் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றது. இந்த வழக்கின் தீர்ப்பை முன்மாதிரியாக கொண்டேனும் இலங்கை சிறைகளில் நீண்டகாலம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய அரசாங்கம் துரித நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 12,000 முன்னாள் போராளிகள் சமூகமயமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டு குறுகிய காலத்திலேயே நன்னடத்தியாளர்களாக அடையாளம் காணப்பட்டு இவர்கள் சமூகமயமாக்கப்பட்டனர். தொடர்ந்து அரசியல் கைதிகளின் நன்னடத்திய அடிப்படையில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது அவரை கொலை செய்வதற்காக முயற்சித்தவர் என பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த ஒருவர் விடுதலை செய்யப்பட்டார். அதேபோன்று கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி காலத்திலும் தண்டனை தீர்ப்பு 16 பேர் விடுவிக்கப்பட்டதையும் நாம் அறிவோம். தற்போதைய ஜனாதிபதியும் அண்மையில் சிலருக்கு விடுதலைக்கு அனுமதி அளித்திருந்தார். இதற்கு இவர்களின் நன்னடத்தையும் ஒரு காரணமாகும். இதனை கருத்தில் கொண்டும் தமிழக அரசாங்கத்தை போன்று தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனும் குரலுக்கு செவிமடுத்து அரசியல் கைதிகளின் நன்னடத்தையை அடிப்படையாக கொண்டும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட அரசாங்கம் அவசர நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க முயலும் அரசாங்கம் அம்மக்களின் நீண்டகால பிரச்சினைகளில் ஒன்றானதும் அரசியல் பிரச்சினையோடு நேரடி தொடர்பு பட்டதுமான அரசியல் கைதிகளின் விடுதலை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதல் வேண்டும். அதுவே அரசின் மீதான நம்பிக்கைக்கு வழிவகுக்கும். பொருளாதார வீழ்ச்சியடைந்திருக்கும் இந்த நேரத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கும் இவ்வழியில் அதற்கு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை துணை செய்யும் என குறிப்பிட்டுள்ளார். நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் அனுராதபுரத்தில் ஞானக்காவுக்கு போலீசாரின் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதைப்பொருள் பாவனையாளர்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளனர். கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆண்கள் மாத்திரமின்றி பெண்களிடையேயும் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. எனினும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான போலீஸ் அதிகாரிகள் இல்லை. பணியில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் போதைப்பொருளை கட்டுப்படுத்தாமல் ஞானக்கவுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். இதனால் நாடு அழிவை நோக்கி பயணிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பௌத்த பிக்கு ஒருவர் தான் தியசன் இளவரசன் என கூறி வைபவம் ஒன்றை ஒழுங்கு செய்து தனக்கு தானே முடிசூடி கொண்டுள்ளார். சாது சாது என கோஷங்கள் எழுப்பப்பட்டு மேளங்கள் இசைக்கப்பட்டதுடன் இதற்காக வடிவமைக்கப்பட்டிருந்த விசேட கிரீடம் ஒன்றை சிறப்பு ஆசனம் ஒன்றில் அமர்ந்து தனது தலையில் பிக்கு சூடிக்கொண்டுள்ளார். ஆசனத்துக்கு பின்னால் தியசின் தர்மராட்சியம் என எழுதப்பட்ட பதாகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிக்கு முடிசூடும் போது அருகில் இருந்தவாறு அது குறித்து அறிவித்த நபர் செல்வச்செழிப்புடன் கூடிய பொருளாதார வலிவுடன் கூடிய தியசென் தர்மாட்சியம் அமைக்கப்படுகிறது என கூறியுள்ளார். புத்த பகவான் பெருநிர்வாணம் அடைந்து 2,500 வருடங்கள் கழிந்த பின்னர் தியசென் என்ற பெயரில் ஆன்மீக தலைவர் இலங்கையில் தோன்றுவார் எனவும் அவர் தூய்மையான பௌத்த மதத்தை பரப்புவார் என்ற நம்பிக்கை இலங்கை பௌத்த மக்கள் மத்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் அவர் உலகத்தை வென்று நாட்டுக்கு நன்மைகளை செய்வார் என்றும் ஆசீர்வாத பலத்தை பெறுவார் எனவும் நம்பப்படுகிறது. ஏற்றுமதியை இலக்காக கொண்டு போட்டித்தன்மையுடன் கூடிய பொருளாதாரமே இலங்கையின் ஒரே குறிக்கோளாக உள்ளது. எனவே முப்படைகளின் பாதுகாப்பு மற்றும் மூலோபாய திறன்களின் அவசியம் குறித்தும் அதற்கான ஒதுக்கீட்டை அதிகரிப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஆயுதப்படிகள் மற்றும் 2030 பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் ஏன் இந்தளவு கவனம் செலுத்துகிறது என சிலர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் அவ்வாறு செய்யாவிட்டால் நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை. நாம் பிறந்த காலத்தில் போலன்று
தற்போது வேறுபட்டதோர் உலகில் வாழ்கின்றோம். நாம் பிறந்த போது இந்து சமுத்திரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அப்போது இந்து சமுத்திரம் தொடர்பில் எவரும் கவனம் செலுத்தவில்லை. கப்பல் போக்குவரத்தை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாவிட்டால் ஏற்றுமதி பொருளாதாரத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்ய முடியாது. எனவே பொருட்களை கொண்டு செல்வதில் தடைகள் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? 2021 மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் போனதையும் தரையல்லது கடல் வழியாக பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை தோன்றிய அனுபவத்தை நினைவில் கொள்ளுங்கள். நாம் இருக்கும் சூழல் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனாலும் பொருட்களை கொண்டு செல்லும் திறனிலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது. ஏனைய தரப்பினரின் செயற்பாடுகள் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனினும் அதன் போது அரசியல் மற்றும் ராஜதந்திர திறன்களை போன்று இராணுவ திறன்களையும் நாம் பயன்படுத்தி எமது குடிபெயர்வு உரிமைகள் மற்றும் தரை மற்றும் கடல் மார்க்கமாக பயணிப்பதற்கான எமது உரிமைகள் என்பன எவ்வகையிலும் தடைபடாத வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சாதாரண பல்கலைக்கழகத்தை விட சர் ஜான் கொத்தலாவில பல்கலைக்கழகத்தில் சேர்வதையே பலரும் விரும்புகின்றனர். அதற்காக பாராட்டை தெரிவித்ததோடு சமூக பாடங்களுக்காக சர் ஜான் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மற்றொரு வளாகத்தை குறுநகலில் ஆரம்பிக்குமாறு நிதியமைச்சருக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பயங்கரவாத செயல்களுக்கு திட்டமிட்டதாக கூறப்படும் 3 விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்கள் மீது இந்திய தேசிய புலனாய்வு திணைக்களம் நேற்று வெள்ளிக்கிழமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளான நவீன் என்கிற எம் சக்கரவர்த்தி, ஜே சஞ்சய் பிரகாஷ் மற்றும் காவலர் என்ற காவலன் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மே 19 அன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலைய பகுதியில் வாகன சோதனையின் போது 2 துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கி பொடிகள் மீட்கப்பட்டது தொடர்பாக வழக்கு என என்ஐஏ தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளின் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்தும் நோக்கத்துடன் புலிகளை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க விரும்பியதாக தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை உள்நாட்டு போரில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இலங்கை தமிழ் மக்களால் அனுசரிக்கப்படும் மலிவாய்க்கால் நினைவு நாளை குறிக்கும் மே 18 அன்று வேலை நிறுத்தம் செய்யவும் இவர்கள் திட்டமிட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.